சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி ப சிதம்பரம் திருமயம் சட்டமன்ற தொகுதி திருமயம் ஒன்றியத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து பல்வேறு குறைகளை கேட்டறிந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதி திருமயம் ஒன்றியத்தில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி ப சிதம்பரம் குறிக்கோணன்பட்டி, ராங்கியம், நச்சாந்துப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு வருகை தந்து பொதுமக்களை சந்தித்து அவர்களின் பல்வேறு மனுக்களை பெற்று சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி வைத்தார். அப்பொழுது செய்தியாளர் சந்திப்பில் பேசிய எம்பி, அமலாக்கத்துறை என்ற அமைப்பு இந்தியாவிற்கு தேவை கிடையாது, அமலாக்கத்துறை என்பது அந்நிய செலவாணி, ஆள் கடத்தல், போதை மருந்து கடத்தல், ஆயுத கடத்தல், அதில் நடைபெறும் பண பரிவர்த்தனைகளை விசாரிக்க மட்டுமே பயன்படக்கூடியது ஒன்று என கூறினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி தெற்கு மாவட்ட தலைவருமான ராமசுப்ராம், மாநில சிறுபான்மை பிரிவு ஒருங்கிணைப்பாளர் SLS அக்பரலி, வட்டார தலைவர்கள் தாராபுரம் முரியேசன், KR மணிகண்டன், நகரத் தலைவர் அன்பழகன் உள்ளிட்ட மாவட்ட, வட்டார, நகர கிளைக்கழக நிர்வாகிகள் என காங்கிரஸ் கட்சியினர், பொதுமக்கள், ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.